என்னன்னு யார் கத்துறது? அதுவா முன்னாள் மந்திரி செல்லுக்குள்ள பெருச்சாலியை விட்டுருப்பாங்க, அதான் அந்தாலும் இந்த கத்து கத்துறான். பெருச்சாலியா? நல்லா அசந்து தூங்குறவன் மேல பெருச்சாலி ஏறுனா 3 நாளைக்கு தூக்கம் வராது. அதையும் மீறி கண்ணை சிந்தா உடம்பு பூரா பெருச்சாலி ஊர்ற மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்ல, வந்த தூக்கமும் போயிடும். ஏன் அப்படி? முன்னாள் மந்திரிய அப்புறம் எப்படித்தான் குடும்பப்படுத்துறது? எதையும் நேருக்கு நேரம் வேற செய்ய முடியாது. நாளைக்கு இந்த ஆளே ஜெயிச்சு பதவிக்கு வந்தாலும் இதே வாடனை வச்சு இதையே தான் செய்ய சொல்ல போறாரு. 10 வருஷமா இதான் தம்பி மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. மந்திரி மாறுவாரு, ஆட்சி மாறும், ஆனா பெருச்சாலி மட்டும் மாறவே மாறாது. எனக்கு தான் யாரும் இல்ல, உங்களை பார்க்க என்ன யாரும் வரல? எனக்கு என்ன பொண்டாட்டியா பிள்ளையா குட்டியா? கல்யாணமே பண்ணிக்கல நீங்க? சிம்ரனே எனக்காக காத்து கிடந்து உயரம் 10 வேண்டான்னு நான் விட்டுட்ட மாதிரில பேசுறேன். அப்ப ஏன் தான் கல்யாணம் பண்ணிக்கல? ஒரு பயம் தான். வெளியே நான் 15 நாள் சாப்பிட்றேன், உள்ள 15 நாள் சாப்பிட்றேன், அவன் எங்க சாப்பிடுவா? என்ன விசிட்டிங் டைம் முடிஞ்சுதா? முடிஞ்சிச்சுண்ணா. புள்ள குட்டிங்களாம் பாத்தியா? பார்த்தா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. இந்தாங்க. இன்னைக்கு பழமா? இந்தாங்க. இல்ல வேண்டாம். ஏன்பா வேணாங்கிற? இந்த வாழைப்பழத்தோட மதிப்பு தெரியுமா உனக்கு? வாழைப்பழத்துக்கு என்னென்ன மதிப்பு? இந்த பழம் வெளியே வாங்கினா 1 சீப்பு 10 ரூபா, உள்ள கொண்டு வரதுக்கு 100 ரூபா லஞ்சம் கொடுக்கணும். அது மாதிரி வீடு கட்டுக்கு 50 ரூபா, பிரியாணி பண்றதுக்கு 250 ரூபா, இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. இங்க பார்க்க வர ஆளை பொறுத்தும் கொண்டு வர பொருளை பொறுத்தும் இங்க இருக்கிற அதிகாரிங்க கிட்ட 1000 கணக்கா பணம் பொருளும். அமீர். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. காலையில சேகர தீத்துற. நாளைக்கு சேகர் டியூட்டி எங்க? கார்பன்டரி செக்ஷன்ல.
சார், கைதிங்களுக்குள்ள ஒரு சின்ன கலவரம் ஆயிடுச்சு சார். பிரச்சனை ஒண்ணும் இல்லைங்கய்யா. அத நான் சொல்லணும்யா சார். நீங்க சொன்னா அவங்களுக்கு ரெமிஷன் கட் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணலாம் சார். யோ, இன்னும் ரெண்டு மாசத்துல எனக்கு ப்ரொபேஷனரி பீரியட் முடிஞ்சிரும். அது வரைக்கும் எதையும் பெருசுப்படுத்தாதீங்கய்யா. ஒருத்தனை கொலை பண்ண போறான், நமக்கு என்னன்னு எப்படி இருக்குது? ஏன் நாங்களாம் இல்ல, எங்களை விடு. போலீஸ்காரங்க யாராவது வந்தாங்களா? அண்ணா, போலீஸ் தான் வந்தாங்களே. எப்படா வந்தாங்க? கடைசியில தானே வந்தாங்க. தம்பி, இதெல்லாம் போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அமீரு சேகர் ரெண்டு பேருமே எதிரெதிர் கோஷ்டிங்க. வெளியவே அவங்களுக்குள்ள தகராறு. இந்த ஜெயிலுக்குள்ள எவனுக்கு செல்வாக்கு இருக்கோ அவன் இன்னொருத்தனை கொலை பண்ண போறான். கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வராங்கன்னு நீ நினைக்கிற? கொலை செய்யறதுக்கே சிறந்த இடம் ஜெயில் தான் தம்பி. எதிர்கட்சிகளும் ஊழல் மற்றும் கொலை முயற்சிகளை கண்டித்து வரும் 11ஆம் தேதி சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அனைத்து எதிர்கட்சிகளின் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் சிறைத்துறை தொடர்பாக ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அரசியல் எதிர்கட்சிகள். வார்டனு, ஜெயிலரு, சூப்பரண்டன்ட், டிஐஜி, ஐஜி, ஐஏஎஸ், உங்களை எல்லாம் மேய்க்கிறதுக்கு நான், நம்ம யாருக்கும் தெரியாம ஒரு பைய உள்ள போய் அதை தோண்டி இதை தோண்டி கிண்டி கிழங்கெடுத்து விழாவே எழுதிட்டு போயிட்டாயா? சிஎம் வேற நான் என்னமோ தப்பு செஞ்ச மாதிரி என்னையே முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்காரு. நாளைக்கு காலையில சட்டசபையில எதிர்கட்சிக்காரங்க நம்மளை போட்டு கிழிகிழி கிழிக்க போறாங்க. ஏதாவது செஞ்சானுமியா? அண்ணா, விசாரணை கமிஷன் ஓபன். எந்த விசாரணை கமிஷன்லயா முடிவு சொல்லிருக்கோம்? அதெல்லாம் சொல்லி அவங்க தப்பிக்க முடியாதியா? வேணா ஜெயில டியூட்டில இருந்த அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிடலாம் சார். சஸ்பெண்ட் என்னையா? சஸ்பெண்ட் மொத்த பேரையும் கூண்டோட டிஸ்மிஸ் பண்ணியா? சட்டசபையில நாளைக்கு நான் ஏதாவது பதில் சொல்லி ஆகணும் சார். என்னையா? உங்களை மந்திரி பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. 40 எம்எல்ஏ கையில வச்சுக்கிட்டு எங்க அண்ணன் 14 வருஷமா சிஎம் கிட்ட விசுவாசம் இருந்ததுக்கு அவர் கொடுக்குற பரிசாயாது? என்ன நடவடிக்கை எடுத்தேன்னு எதிர்கட்சிக்காரங்க கேட்டா சிஎம் ஏதாவது பதில் சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் இது. ஏன் இந்த நடவடிக்கை நாங்க எடுக்க மாட்டோமா? அவர் தான் ஆட்டணுமா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த பத்திரிகாரையா? குட் மார்னிங் திரு. குட் மார்னிங்.